गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुराग्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेघाय श्रीदक्षिणामूर्तिमीडे सर्वधर्मस्थापकत्वं सर्वधर्मस्वरूपकः आचार्यानां महाचार्यो रामकृष्णाय ते नमः। यदाग्नेदागिका शक्ति रामकृष्णे स्थिता इह सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहं। परतत्वे सदालीनो रामकृष्णे समाज्ञया यो धर्मस्थापनरतं वीरेशं तं नमाम्यहं। हरिः ओम्। இந்த நெய்வேலி திருநகரில் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புனிதமான ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லணும். விவேக சூடாமணியில் ஒரு அற்புதமான ஒரு லைன் இருக்குது. துர்லபம் த்ரயமே வைத தேவானுக்கிரக ஹேதுகம் மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயம் அப்படின்வா. இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு என்னென்னா மனிதனாக பிறப்பதே. அதனால்தான் சொல்லுவாங்க மனிதனாய் பிறப்பதே அரிது அப்படின்னு ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பாருங்க, அப்படி மனிதனாக பிறந்தோம், நாம் எல்லாரும் மனிதனாக பிறந்துட்டோம், அப்படி பிறந்துட்டா போதுமா சுவாமி அப்படின்னா, அடுத்தது பகவத்பாதால் சொல்கிறார் சங்கராச்சாரியர், அது பிறந்தால் மட்டும் போதாதப்பா, அது கூட இன்னும் ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணும், அது இருந்தால் தான் அவங்களுக்கு பூர்ணத்துவம் வரும் வாழ்க்கையில் அப்படின்றார். என்ன அந்த ரெண்டு அப்படின்னா, மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயம். நல்ல பெரியவங்க கூட சம்பந்தம் வரணும். அந்த பெரியவங்களோட சம்பந்தம் வரும்போது தான் நமக்கே தெரியாமல் நம்ம பெரிய ஆளாக ஆயிடுறோம். அடியேன் வந்து நான் வெஸ்ட் பெங்காலில் 2 வருஷம் இருந்தேன் ட்ரைனிங் சென்டரில். அப்போ இருக்கும்போது சுவாமி, அப்போ இருந்த சுவாமி எங்களுக்கு ஆச்சாரியராக இருந்தவர், நான் கேட்டேன், சுவாமிஜி நாங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் பிரம்மச்சரியா, நாங்கள் என்ன மாதிரி செஞ்சால் பெரிய மனுஷாலாக ஆகும், மீன்ஸ் நல்ல சுவாமியாக ஆக முடியும் அப்படின்னா? அவங்க அதுக்கு சொன்னாங்க, நீ ஜாயின் பண்ணலை அதுவே போதும் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்தது, ஜாயின் பண்ணிவிட்டு அது என்ன, எப்படி நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா, பெரிய சுவாமியாக நல்ல சுவாமியாக ஆகிட முடியுமா அப்படின்னா? அவர் சொன்னார், பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை அது. அப்புறமா தான் அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, நீ ஏன் நீ எதை வச்சு நீ புரிஞ்சிட்டேன்னு தெரியல, எவ்வளோ கங்கை எவ்வளோ தொலைவு ஓடுது, நீங்கள் எத்தனை பேர் பெல்லூர் மடத்துக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, கங்கை பெல்லூர் மடத்துக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய அகில உலக ராமகிருஷ்ணா சங்கத்தின் இயக்கத்துடைய தலைமையகம் இருக்கிறது பெல்லூர் மடம் கொல்கத்தாவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கங்கை பிரவாகமாக ஓடிண்டே இருக்குது. அந்த இதுவிலேருந்து பெல்லூர் மடத்துலேருந்து தட்சிணேஸ்வர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாக்கடை தண்ணியெல்லாம் உள்ளார விழும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கங்கான்தான் சொல்லுவோம், சாக்கடைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சொம்பு கங்கையை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து இந்த ஊரில் எங்கன்னா ஒரு இடத்துல சாக்கடையில் ஊற்றிட்டோன்னா நம்ம போய் யாருன்னா, சுவாமி அது கங்கை அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாளா, ஒத்துக்க மாட்டார்ல. இதே மாதிரி தான் ராமகிருஷ்ண இயக்கமும். ராமகிருஷ்ண இயக்கம்னுறது அப்படியே ஒரு பெரிய பிரவாகம், சனாதன தர்மத்துடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தர்மஸ்தாபனம் தான் வந்து ராமகிருஷ்ணா இயக்கம். அதில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் அதில் ஒரு இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக உள்ளர போய்ட்றோம் பாருங்கோ. இது எப்படின்னா, நான் உங்களை சொல்ல விரும்பலை, அடியேன்னு சொல்லிக்கிறேன். நான் நம்ம ஒரு சாக்கடை மாதிரி உள்ளார போய் நான் குதித்தேன் பாருங்கோ, இப்போ என்ன ஆயிடுத்து, இந்த சாக்கடையும் கங்கையாகிடுது. அதுதான் உண்மை. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ, அதனால தான் பகவத்பாதால் அப்படி சொன்னார், மனுஷத்துவம் மனுஷனாக பிறந்துட்டேன், முமுக்ஷத்துவம் மகாபுருஷர்களோடைய சம்சயம் வேணும், பெரியவங்க கூட நம்ம சேர்ந்து வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அவமாப்பா இன்னைக்கு பெரிய பெரிய மனுஷால் எவ்வளோ பெரிய வேணாலும் போய் பாருங்க, அவங்க பக்கத்தில் இவங்க இருந்திருப்பாங்க, ஆமாங்க அவர் கூட இருந்தவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்களே பாருங்கோ, சங்கராச்சாரியார் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க, பேசவே முடியாதவர்,
அஸ்தாமலகர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஸ்தாமலகருடைய வார்த்திகம் தான் பெரிய நூலாக இருக்குது. எம்பெருமானார் ராமானுஜர், அவர் கூட இருந்தவர் கூரத்தாழ்வார். கூரத்தாழ்வாருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவர் கூட இருந்ததுனாலேயே கூரத்தாழ்வார்னு பேர் பண்ணாங்க. 12 ஆழ்வார் இல்லாமல் இவர் ஒருத்தர் கூரத்தாழ்வார்னு ஆகிட்டார். அப்போ பார்த்துக்கோங்க கூட இருந்தால் எவ்வளோ இதுன்னு. அதனால தான் ஔவையார் அவ்வளோ அழகாக சொன்னால், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைத்தலும் என்றே. இது மூணு இருந்தால் பார்த்தாதப்பா, அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே. இப்போ புரியுதுங்களா? ஸோ ஔவையார் என்ன சொன்னாலோ, சங்கர பகவத் பாதால் என்ன சொன்னாரோ, அதுக்கு நமக்கு இப்போ இந்த கலியுகத்தில் நாள் முழுக்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இடைஞ்சல் வந்துட்டே இருக்குது எல்லாருக்குமே. ஒன்று சோஷியல் மீடியாஸ், இல்லை நம்ம நாகரீகம்ன்ற பேரில் இருக்கிற ஒரு கலாச்சாரங்கள், அதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை எல்லாமே வந்து நம்ம மீறி போன ஒரு செயலாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவுலையும் நம்ம கடவுளை பற்றி நினைக்கணும், நம்ம தர்மத்தை பற்றி நினைக்கணும், நம்ம நல்ல வாழ்க்கை நடக்கணும். ஏன்னா நம்ம நன்னாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் நன்னாக இருக்கும், நம்ம குடும்பம் நன்னாக இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருந்தால் தானே எல்லோருமே நல்லா இருக்க முடியும். அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நம்மளும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினர். அப்போ அப்படி நம்ம நன்னா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் இல்லை, பெரியவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும். அதனால தான் ஹரிதாஸ் கிரி சுவாமிஜி வந்து பஜனில் சொல்லும்போது சொல்லுவார், வாயால் பாட தெரியல, பாட தெரியலனா ஒன்றும் இல்லை, பஜனை செய்ய தெரியாவிட்டால் பக்தர்களோடு சேரணும், பக்தர்களோடு சேர்ந்து போயிடுங்க, நீங்களும் என்ன ஆகிடுவீங்க, பக்தராகிடுவோம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், என்ன ஏன்னா இதை எந்த அளவுக்கு நம்ம உணரணும்னா, இப்போ இந்த நெய்வேலி டவுன்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடு இருக்குது, எத்தனை மக்கள், மினிமம் பார்த்திங்கன்னா கைவிட்டு சொன்னால் ஒரு 2 லட்சம் இருப்பாளா மக்கள், இவ்வளவு மக்கள் இருக்கா, அதில் எத்தனை பேர் இந்த ரோட்டுக்காக வரா, அதில் எத்தனை பேர் இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குப்பா, ஏதோ கோவில்லாம் வச்சுருக்காங்க, புஸ்தகம்லாம் வச்சுட்டுருக்காங்க, எதோ ஏதோ பஜனைலாம் பாடுறாங்க, வரணும்னு தோணுறது. அதில் எத்தனை பேருக்கு இல்லை நானும் அதில் ஒரு அங்கமாக இருக்கணும்னு தோணுறது. அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்களா இல்லையா? அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பகவானை வணங்கிறது ஒன்று, பகவான் அவனுடைய அருளை காட்டி நம்மை இழுப்பது ஒன்று. அதனால தான் மாணிக்க வாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தால் தான் நம்ம அவன் தாள் கிட்ட போக முடியும். இப்போ நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தாளில் அடிபணிந்தால் அவருடைய பாத்திரத்துக்கு நீங்கள் கடாட்சத்துக்கு ஆட்பட்டிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அப்படியாப்பட்ட பக்த சிரோன்மணிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம். அதுக்கு தான் இந்த நமஸ்காரம் சொன்னேன். அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ உத்தமர். இப்போ வரலாம் சுவாமி, இப்போ தான் நான் டாபிக்கே வரேன். இந்த ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்னறதுடைய தீமு, சுவாமி விவேகானந்தர் 3 முறை பரிவிராஜகராக இருந்து இந்த நாட்டிற்கு என்ன தேவை அப்படின்னு, ஏன்னா நாடு நன்னா தான் இருக்குது ஆனால் வெள்ளக்காரன் கையில் இருந்தது. அப்போ கலாச்சாரங்கள் எல்லாம் சீர்கொழிந்து அழிந்து கொண்டு வருகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு இடமா சொல்கிறார். எங்கேருந்து வரார்? வங்காளத்தில் பிறந்து எல்லா நகரமும் சென்று சேர்கின்றார். இறுதியாக அவருக்கு ஞானம் உதித்தது கன்னியாகுமரியில். தமிழ்நாட்டு பக்தர்கிட்ட வந்தார். வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுத்து? பக்தி வந்துடுச்சு. என்ன சுவாமி வெஸ்ட் பெங்காலில் அப்போ பக்தி இல்லையா கேட்கலாம்ல, அது என்ன சுவாமி தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா பக்தி வந்துடுத்தா? நான் சொல்லலை, பாகவதமே சொல்லுது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தின்ற தாயார் படுத்துன்றப்பா, அந்த இடத்துல நாரத மகரிஷி போய் கேட்பார், நீ யாருன்னு கேட்பார். அப்போ அந்த பக்தின்ற தாய் சொல்வா, உத்பன்னா திரவிடே அகம், நான் பிறந்தது தமிழ்நாட்டில். அதனால் என்னமோ தெரியல சுவாமிஜி வந்தவொடனே என்ன எடுத்து, இங்கே இருக்கிற பக்தியை நான் முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தமிழ்நாடு. அதனால தான் சொன்னார், இங்கேருந்து இருந்து தான் சொன்னார், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தையே நான் மாற்றி கொடுப்பேன், ஏன்னா இங்கே இருக்கிற 100 பேர் எனக்கு வேணும்னார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கொடுத்தோமான்னு நமக்கு தான் தெரியும். ஸோ சுவாமி விவேகானந்தர் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தவம் செய்து பிறகு இங்கிருந்து சர்வசமய மாநாட்டிற்கு சென்று அங்கே நம்முடைய இந்திய சனாதன தர்மத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிலைநிறுத்தி அங்கேருந்து திருப்பி அவர் தாய்நாட்டுக்கு தானே போகணும். தாய்நாட்னா அந்த பாரத தேசம், பாரத தேசத்தில் அவர் பிறந்தது வங்க மாநிலம், அங்கே தானே போகணும். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், என்னை தமிழ்நாட்டில் இருந்து போய் இறக்கி விடுங்க அப்படின்னார். அவர் எங்கே வந்தார் திருப்பியும்? குந்துக்கல்ல வந்து
நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற குந்துக்கல்ல போய் இறங்குறாரு. அங்கே இறங்கி அங்கேருந்து சொல்கிறார், நான் இங்கிருந்து நான் வருகின்றேன்னு. அப்படி வரும்போது சென்னையில் மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மடத்தில் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த ரூம் இன்றைக்கும் இருக்குது, விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே 9 நாட்கள் தங்கியிருந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் அப்படியே ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு 9 நாளும் டே அண்ட் நைட்டு கொடுக்குறாரு அவர். அப்படி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும்போது, சுவாமி 9 நாள் எங்களுக்கெல்லாம் மெய்மறந்து இருந்தோமே, இப்படி நீங்கள் போகிறீங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது அவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சீடரை நான் என்னுடைய துறவரை ஒருத்தரையே நண்பரை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சசி மகராஜின்னு சொல்லுவோம் நம்ம, அவரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கேருந்து இந்த இயக்கம் தோன்றியது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் மனசில் என்னென்னா, தமிழ்நாட்டிலிருந்தே நாம் ராமகிருஷ்ண இயக்கத்தை துவக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சென்னையில் ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் சசி மகாராஜ் அனுப்பிச்சாரா, அவர் வரும்போதே ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகாசமாதிக்கு அப்புறமா அவருடைய அஸ்தியோடு வரார். அவருடைய அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு தமிழ்நாட்டிலேயே அவர் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி வந்தது தான் சென்னை ராமகிருஷ்ண இயக்கம். அப்படி இயக்கமெல்லாம் வரும்போது இப்போ இந்த பக்கம் ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் ராமகிருஷ்ணா மிஷினை ஸ்டார்ட் பண்ணார். வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நம்மளும் ராமகிருஷ்ணா இயக்கத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு 1 May. ஏன் அவர் 1 May செலக்ட் பண்ணார்னா, அமெரிக்கா நாட்டில் அப்போ தான் பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்ற இடத்துல 1 நிறைய இதுவாகிருக்கும். அப்புறமா லேபர்ஸ் டேன்னு அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அதையே சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய நினைவில் கொண்டு நாம் இயக்கமும் இந்த நாளில் துவங்க வேண்டும், நாம் மக்களுக்காக மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தில் உய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. இப்போ மற்ற இயக்கத்தை நான் வந்து யாரையும் கம்பேர் பண்ண விரும்பல, இதெல்லாம் இல்லை, ஆனால் சொல்லணும். ஏன்னா இப்போ இதுதான் ஏற்றம், நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோன்னு சொல்கிறதுக்காக சொல்லணும். சில இயக்கங்களில் போனீங்கன்னா இவங்க தான் சேரலாம், அவங்கெல்லாம் சேரக்கூடாது, இன்னார் தான் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம ராமகிருஷ்ணா இயக்கத்தில் அப்படி இல்லை. எந்த மொழி, ஜாதி, மதம், இனம் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் இறைவன் அடைய ஒரு வாய்ப்பினை நல்கின்றோம். ராமகிருஷ்ண இயக்கத்துடைய சுவாமி விவேகானந்தர், நான் சொல்லலை இதை, சுவாமி விவேகானந்தர் இயக்கத்தை உருவாக்கும் போது ராமகிருஷ்ண ட்ரஸ்ட் அசோசியேஷன் உருவாக்குறார் முதல்ல 1 May. அப்புறமா 8 May சொல்கிறார் அசோசியேஷன் உருவாக்குனா நமக்கு ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா மட்டன் மிஷன் உருவாக்குறார். அந்த நாள் 6 நாளுக்குள்ளாரையே மாற்றிடுறார். மாற்றி அவரே சொல்கிறார், அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அவரே பண்ணுறார். இந்த இயக்கத்திற்கான முதுகெலும்பாக அவரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடும்போது சொல்கிறார், முதல்ல போன்றது இங்கே வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இடம் உண்டு, இது பகவானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணம். அப்போ இங்கே இருக்கிற பிரம்மச்சாரிகளும் சுவாமி பெருமக்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரே மோட்டோ சுவாமி விவேகானந்தர் கொடுத்தது, இது ரிக்வேதத்தில் இருக்கிற ஒரு பெரிய மந்திரம். ஆனால் இந்த மந்திரங்கள்லாம் மறைக்கப்பட்டதுனால சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணார், ஏன்னா அவரே வேத ரிஷி, சப்த ரிஷி புவனத்திலிருந்து வந்த ஒரு பெரிய மகாத்மா தானே, அதனால் அவர் சொல்கிறார், இதையே நம்முடைய இயக்கத்திற்கு ஓர் ஆணிவேராக வைத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச அப்படின்றார். ஆத்மனோ மோக்ஷார்த்தம் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் ஆத்மாவை அடையக்கூடிய ஒருவர்கள். ஆத்மானது ஒரு அடையிற விஷயம் இல்லை, நமக்குள்ளாரியே தான் இருக்குது, ஆனால் அதை நம்ம மறந்து போயிருக்கோம். அந்த இறைத்தன்மையை நாம் பூரணமாக அடைய வேண்டும் முதல்ல. சரி சுவாமி, இறைத்தன்மையை நாம் அடைய வேண்டும். ரெண்டாவது என்ன, ஜகத் ஹிதாயச்ச, உலகத்திற்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இது என்ன சுவாமி, உலகத்துக்குன்னு நான் முக்தி அடைகிறேன், ஆனால் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் உலகத்துக்கு நான் நன்மை செய்யணுன்றீங்க, இது ரெண்டுமே எனக்கு புரியலையேன்னா, சுவாமி விவேகானந்தர் என்னத்தை அவர் சொல்ல வந்தார்னதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மாணிக்க வாசக சுவாமிகள் உழவர் பணி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். சைவத்தில் என்றைக்கும் எல்லா திருப்பணிகள் கோவில்களுக்கும் போய் திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய ஆணி வேறு என்ன தெரியுங்களா, சிவன் எங்கே இருக்கின்றாரோ அந்த சிவனை நாம் தூய்மையாக வைத்து கொண்டால் அங்கே இருக்கும் ஜீவராசிகள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள், அதனால் சிவனில் ஜீவனை காண வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பக்கம் வச்சுக்கோம். திருநாவுக்கரச சுவாமிகள்
அதே மாதிரி ஒன்று சொல்கிறார், மக்கள் சேவையே மகேசன் சேவை. யார் ஒருவர்கள் மக்களுக்கு நாம் நன்மை செய்கின்றோமோ அது சாட்சாத் சிவனுக்கே செய்யக்கூடிய சேவை அப்படின்றார் சுவாமி. உய்யக்கொண்டார் இதே வார்த்தையை கொஞ்சம் மாற்றி, மக்கள் சேவையே மாதவன் சேவை. ஏன்னா அது வைணவமாயிருது, அதனால் சைவத்தில் சிவன் சேவைன்னு வந்துடுத்து. இப்போ நம்ம வந்து வைஷ்ணவ பரமாக சொல்லணுன்றதுக்காக மக்கள் சேவையே மாதவன் சேவை அப்படின்னு மாற்றின்றார் அவர். சுவாமி விவேகானந்தர் அப்படி சொல்லலை, வேதம் அப்படியே தான் பார்க்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அதை மாற்றக்கூடாது. நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்திங்கன்னா மூணு நிலையில் இருக்கிறோம். அதை தான் பர்த்ருஹரி சொல்லும்போது இன்னும் அற்புதமாக சொல்கிறார். அதை நான் சின்னதாக சொல்லிடுறேன். ஆகார நித்ரா பயம் மைதுனம் ச சாமான்யமேதத் அதிகோ விஷந்தி புத்திர்பி தேஷாம். நம்ம எல்லா மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மிருகங்களுக்கும் ஒரே ஒன்று தான் இருக்குது, மூணு விஷயம் சமமாக இருக்குது. ஆகாரம் நித்ரா பயம் மைதுனம், இந்த நாலு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் மனிதர்களாக பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்களோ அதையே மிருகமும் செய்கிறது. ஆகாரம் நம்மளும் சாப்பிட்றோம், மிருகங்களும் சாப்பிட்றது, அப்போ நமக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ஏன்னா அதுவும் சாப்பிட்டுட்டே இருக்கு, நம்மளும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். நித்ரா அதுவும் தூங்குவோம், நம்மளும் தூங்குவோம், எண்ட சராட்சரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம், நம்மளும் தூங்கிட்டு இருப்போம். பயம், ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் பயந்துகிட்டே இருக்கான், பெரியவங்க சின்னவங்களுக்கு அடிமை, சின்னவங்க பெரியவங்களுக்கு அடிமை, இல்லை அவங்க பண்ணுற டார்ச்சருக்கு இவங்க அடிமை, இல்லை ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பியூனுக்கு பியூன் வந்து எஜமானனுக்கு அடிமை, ஏதோ ஒரு விதத்தில், இல்லை மாட்டு பொண்ணு மாமியாருக்கு அடிமை, ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பயம் பயம் பயம்னு போயின்னு இருக்கும். ஸோ ஆகாரம் நித்ரா பயம், அடுத்தது மைத்துனம் குழந்தை பெற்றுக்கிறது, மிருகங்களும் குழந்தை பெற்றுக்கும் நம்மளும் பெற்றுக்குறோம். ஆனால் இது நாலாவதாக ஒன்று இருக்கப்பா, இந்த ஒன்றுத்தினால் தான் நம்ம வித்தியாசமாக இருக்கிறோம் மிருகங்கள்கிட்டருந்து நம்ம. அது என்னென்னா புத்திர்பி தேஷாம், புத்தி இருக்குப்பா நமக்கு. அதனால தான் சண்டை போடும்போது சில வீட்டிலலாம் சொல்லுவாள், நீங்கள் அஞ்சில் இருக்கீங்களா ஆறில் இருக்கீங்களா சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்வா. அஞ்சுனா என்ன ஆறுனா என்ன? ஸோ நிறைய நேரம் நம்ம ஆறில் இருக்க வேண்டியவங்க அஞ்சுக்கு வந்துடுவோம். புத்தி நமக்கு மங்கி போயிடுத்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு நல்லா புத்தி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நல்ல தர்மத்தை வளர்க்க வேண்டும், தர்ம சிந்தனை இருக்க வேண்டும், சனாதன தர்மத்தை வளர்க்க வேண்டும். எப்படி சுவாமி வளர்க்கறது? அதுதான் நன்னா தானே இருக்குது. நம்ம என்ன வளர்க்குறதுன்னா காலையில் எல்லோரும் எழுந்துக்கிறோமா, வீட்டில் விளக்கேற்றுறோமா, குழந்தைங்களை நன்னா வளர்க்குறோமா, அதெல்லாம் பண்ணுறோம் சுவாமி. ஆனால் அவங்க கூடியே பொய் சொல்லாமல் இரு, திருடாமல் இரு. அப்பா சொல்கிறார், நான் உடனே அப்பா சொல்வார், சுவாமி ஆமாம் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், குழந்தைகிட்டலாம் சொல்லியிருக்கேன், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபோன் கால் வரும், அப்பா இல்லை சொல்லு, சொல்கிறோமா அது நடக்கிறது, பொய் சொல்லக்கூடாது குழந்தைக்கு சொல்லிடுறோம். ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா இல்லை சொல்லிவிடு 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 அப்படின்னு வீட்டுக்குள்ளாரே வைக்கணும். அப்போ என்ன ஆகிடுது, குழந்தை பார்க்கும், அப்பாவே என்ன பண்ணுறார், படிக்கிறது ராமாயணமாக இருக்கிறது, இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருக்குது, அப்போ நம்மளும் படிக்கலாம் ஆனால் இடிக்கலாம், இதுதான் பிரச்சனை. ஸோ மனசும் புத்தியும் செயலும் ஒன்றும் மூன்றும் பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் வரும்போது தான் வாழ்க்கை இனிக்கும். அப்படி இனிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் நமக்கு தசாவதாரங்கள் பற்பல அவதாரங்கள்லாம் வருது, அப்போ கடவுள் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும். ராமன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சத்தியசங்கல்பன் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்பா சொல்லுக்காகவே வாழ்ந்தான். கிருஷ்ணன் கீதாச்சாரத்தை கொடுப்பதற்காகவே வந்தான். புத்தர் அவதாரம், புத்தம் புத்தருடைய மெயின் அவதாரமே என்ன தெரியுமா, சரணம் அடைய வேண்டும், புத்தம் சரணம் கச்சாமி. அவர் தமிழில் சொல்லலை, சம்ஸ்கிருத்தில் சொல்லலை, பிராகிருத மொழியில் சொன்னார். அப்போ சரணாகதி அடையணும்ன்றதுக்காக தான் வந்தவர். அப்படி ஒவ்வொரு அவதாரமும் வந்தது. ராமகிருஷ்ணருடைய மிகப்பெரிய அவதார நோக்கமே என்ன தெரியுங்களா, தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும். ஏன் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும்னா அப்போ தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசெல்லாம் மாறுது. ஏன்னா களி பிறந்து விட்டது, வெள்ளக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க, நிறைய முகலாயர்கள்லாம் வந்து நமக்கு இது இன்னல் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி வாழணுன்ற அந்த லைஃப் ஸ்டைலே மாறி போயின்னு இருக்கு. அந்த காலத்தில் தான் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரார். அவர் சொல்கிறார், இல்லை நான் பண்ணணும்னு. ஆனால் அவர் காமாபுக்காரில் பிறந்து காஷிப்பூர்லேயே இருந்து அப்படியே இருந்து விட்டார், மகாசமாதி அடைந்து விட்டார். அப்போ மூலவர் அப்படியே இருக்கா, ஆனால் உற்சவர் பார்த்தீங்கன்னா வெளியே வருவார். இப்போ ஒரு கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மூலவர் வெளியே வரமாட்டார், ஆனால் சிதம்பரத்துக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷனு, அது வேறு விஷயம். மூலவர் வெளியே வரமாட்டார், ஆனால் அவருடைய சார்பாக பிரதோஷ காலத்திலலாம் என்ன பண்ணுவார், உற்சவரை வெளியே அமுச்சு விட்ருவார்.
பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா பத்து நாள் இது பிரம்மோற்சவம் அப்போ பெருமாள் வெளியே வந்துடுவார். அவர் என்ன பண்ணுவார், ஏழைகள் எல்லாம் நாம் நம்ம போய் பகவானை பார்க்க முடியல, நான் வெளியே வந்துடுறேன், நீ என்னை என்னை பார்த்து அனுகிரகம் வாங்கிக்கோன்னு. அதே மாதிரி பரமஹம்ச ராமகிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், நான் பெங்காலில் பிறந்த நான் அப்படியே இருந்துக்கிறேன், ஆனால் என்னுடைய உற்சவமூர்த்தியாக சுவாமி விவேகானந்தர் இருக்கார், அவர் போய் என்னுடைய காரியத்தை பண்ணுவார்னார். அவர் உலகத்தையே ஒரு ஷேக் பண்ணிட்டார். எவ்வளோ 32 வயசில் உலகத்தையே ஒரு அப்படி ஆட்டி வச்சுட்டு வெளியே வந்துட்டார். ஏன்னா அவர் கொடுத்தது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு பகவத்கீதைக்கே பாஷம் கொடுத்துருக்கார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார். மனிதன் இப்படி தான் வாழணும், நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லி கொடுத்த ஒரு பெரிய மகாத்மா. ஆனால் படிக்கிறோம் சுவாமி, நாங்களும் படிக்கிறோம், அமுத மொழிகள் படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் நம்ம நடத்துகிறோமா, அங்கே தான் நமக்கு பிரச்சனை வருது. ஏன்னா நல்லா தான் இருக்குது சுவாமி, படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, பேசும்போதும் கேட்கும்போதும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறமா நமக்கு நல்லா வரலையே அப்படின்னா பிரயத்தனம். அதுக்காக நம்ம உடனே சுவாமி அரியர் வாங்கிட்டான், அவள் தான் இப்போ ஒரு குழந்தை காலேஜில் படிக்கிறான், ரெண்டு அரியர் வாங்கிட்டான் செமஸ்டரில், உடனே சுவாமி அம்மா நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓகேப்பா இங்கேயே வீட்லேயே இருந்துக்கோன்னா சொல்ல முடியும், இல்லைடா குழந்தை ரெண்டு வாரம் தானே வாங்கியிருக்க, இன்னும் 5 செமஸ்டர் இருக்குது, எப்படின்னா பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா உத்வேகம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் அதுக்குன்னு அந்த குழந்தை அப்படியே மூலையில் உட்காந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய இன்னல்கள் வரும், கண்ணனே பகவத்கீதையில் சொல்லியிருக்கான், ஸ்ரேயாம்சி பகுவிஜானி, நிறைய தடைகள் வரும்பா, தடைக்கற்கள் எல்லாம் நாம் படிக்கற்களாக மாற்ற வேண்டியது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே. ஏதாவது ஒரு தடை வருதுன்னா ஓகேன்னு உடனே தோன்றிடக்கூடாது, இல்லை நான் பண்ண முடியும், நம்மளா பண்ண முடியும், பகவான் நம்ம கூட இருக்கா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நாம் அனைவரும் மிருகங்களாக இருக்கின்றோம் பிறக்கும் போதே, அதனால தான் குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்து தவழும் போது பார்த்தீங்கன்னா 4 காலில் வளருது, 4 காலில் தானே நடக்கிறது, ஏன்னா முற்பிறவி பயன், புல்லாகி புண்டாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் வரும், அதோடைய சம்ஸ்காரம் அப்படியே உள்ளார வருது நமக்கு, நம்ம 4 காலால் நடக்கிறோம். ஸோ மனிதர்களாக இருக்கின்றோம், மனிதர்களிலிருந்து நாம் இதை மிருகங்களிலிருந்து நாம் மனிதர்களாக மாற வேண்டும். அப்படி மனிதர்களாக மாறிவிட்டால் அதோடு நிற்கக்கூடியது, மனிதர்களிலிருந்து நாம் தேவர்களாக மாற வேண்டும். வி வாண்ட் தட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃப்ரம் த அனிமல் டு மேன், ஃப்ரம் த மேன் டு அனிமல், வி ஷுட் நோ அவர் டிவினிட்டி, திஸ் இஸ் வாட் த ரிலீஜன். நிறைய மத கொள்கையாளர்கள்லாம் வந்தாங்க, இப்படி தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம வந்து பாஷ்யம் படிக்கலாம், நம்ம பூஜை பண்ணலாம், சங்கர பகவத்பாதால் பார்த்திங்கன்னா சத்தர்ம ஸ்தாபகர்னு வாங்க, 6 விதமான மதங்களை, கார்கபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம் எல்லாத்தையும் உருவாக்கினார், பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணார், நல்லது தான். ஆனால் அடுத்தது நம்ம மைண்டில் வரணும், நம்ம மனிதத்திலிருந்து தேவர்களாக மாற வேண்டும். அப்போ தேவர்களை நம்ம எப்படி நம்ம தேவர்களாக மாற முடியும்னா, நான் 3 விஷயம் சொல்கிறேன் ஈஸியாக புரிஞ்சுடும். ஈஷாவாசிய 10 உபநிஷத்து இருக்குது, 10 உபநிஷத்தில் முதல் உபநிஷத் ஈஷாவாசிய உபநிஷத், ஈஷாவாசிய உபநிஷத்துடைய முதல் மந்திரமே என்ன தெரியுங்களா, ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், ஈஸ்வரன் எவன் ஒருவன் இந்த உலகத்திற்கே காத்து ரட்சித்து நமக்கு கொடுக்கின்றானோ அவனை நீ வணங்கு. இது ஒரு வார்த்தை. நாராயண சுத்தத்தில் முதல் வார்த்தை நாராயண ஏவேதகும் சர்வம் அப்படின்னு வருது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய முதல் லைனே என்ன, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரக, யார் ஒருவர் இந்த உலகில் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றாரோ அந்த பகவானை நீ வணங்கு. இப்போ பாருங்க, ரிக்வேதத்துலேருந்து ஒன்று சொன்னேன், நாராயண சுப்தத்துலேருந்து ஒன்று சொன்னேன், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேருந்து ஒன்று சொன்னேன், இது மூணுத்துக்கும் எது அச்சானினா சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஜீவசேவையே சிவசேவை. ஏன்னா இப்போ நான் மனிதனாக மிருகமாக இருந்து எல்லாம் கொஞ்சமாக நான் படித்து கல்வியுற்று மனிதனாக மாறுகின்றேன். கல்வின்றதே என்ன, நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம் கல்வினா என்ன சுவாமி, 5வதுலேருந்து 6வது பாஸ் பண்ணேன், 6வதுலேருந்து 7, 8, 9, 10, 11, 12 அதுக்கு மேலே எஜுகேஷன் முடிஞ்சு போச்சு, டிகிரி வாங்கிட்டேன். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார்,
அது படிப்பில்லை, அது படிப்பே இல்லை. அப்போ உண்மையான கல்வி என்பது என்ன என்றால், உன்னை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தரம் வாய்ந்தது தான் கல்வி. We want that education by which the character is formed, by which your personality has changed. இல்லைனா சும்மா அப்படியே படிப்போம், ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய யாரை வேணால் நீங்கள் கிட்ட பாருங்கள், சாமி நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் டென்த்துலன்னு சொல்லட்டும், அவனை கூப்பிட்டேன் அஞ்சாவதுல தமிழில் ஃபஸ்ட்டு வாழ்த்துறை பாடு பாடு அப்படின்னு சொன்னான் சுவாமி. அது என்ன, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தது சுவாமின்வா. அப்போ என்னாச்சு, படித்தேன் பாஸ் பண்ணேன் மறந்து போச்சு. அப்போ அது எஜுகேஷன் இல்லைப்பா, கல்வி என்பது அதுவில்லை. உன்னை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்று தான் கல்வி. இப்போ நான் வெளியே போகிறேன் சுவாமி, அந்த இடத்துல நான் விளையாடுனேன். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ பகவத்கீதையை படிப்பதை காட்டிலும் ஃபுட்பால் விளையாடி நீ கற்றுக்கலாம் அதோடைய சாராம்சத்தன்றார். அப்போ என்ன சொல்வீங்க சுவாமி, அதில் எப்படி கற்றுக்க முடியும்னா, நாலு முறை அடி வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கே தெரியும் ஓ இப்படி விளையாடினா நான் தப்பாக விளையாடுறேன், அப்போ இப்படி விளையாடக்கூடாதுன்னு அவனே கற்றுக்கிறான் பாருங்கள். அதுதான் வாழ்க்கை கல்வி. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொன்று கற்றுன்னு தான் இருக்கும். இப்படிக்காக போகக்கூடாது, இப்படியே போயின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள், இல்லை இந்த பக்கம் போனால் பாம்பு வருது, ஓகே இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ரூட்டுக்காக போகிறோம். இதுதான் கல்வி. நம்ம ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணுறோம், சுவாமி நான் ஒரு தப்பாக இருந்து அப்படின்னா, அப்போ நீ கத்துண்டப்பா மறுநாள் திருப்பியும் அதே தப்பை பண்ணாத. இதுதான் கல்வி. வாழ்க்கையில் நம்ம சாகர பரியந்தம் பார்த்திங்கன்னா கத்துண்டே தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் கல்வி. பெருசாக மார்க் எடுத்து கல்வின்னு சொன்னால் அதை கல்வின்னே நான் ஒத்துக்க மாட்டேன், சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ இதுதான் அப்படி உருவாக்கும் போது இந்த சங்கத்தோடைய முதல் பாயிண்டாக அவர் என்ன சொல்கிறார்னா, நான் முதலில் மனிதத்துவத்தை அடைய வேண்டும், நான் என்னுள் இருக்கக்கூடிய இறைவனை நான் அடைய வேண்டும். சரி இப்போ நான் அந்த லெவலுக்கு வந்துட்டேன், டெய்லி பூஜை செய்கிறேன், நல்லா சத்தியமாக இருக்கிறேன், பொய் சொல்கிறது இல்லை, தர்ம பிரகாரம் நடந்துட்டுருக்கேன், பெரியவங்களை மதிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் சுவாமி, அப்போ நான் முன்னேறிட்டான்னா அது பத்தாதுப்பா, அடுத்த ஸ்டேஜு அது பத்தாது. நீ நல்லவன்னு தெரிஞ்சால் மற்றவங்களும் யார்? இப்போ நான் நல்லவன் சொல்கிறேன், அப்போ நீங்களாம் யார்? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்களா? நீங்களும் நல்லவங்க தான். இப்படி சொல்கிறேன், நான் ஆத்மா, அப்போ நீங்கள் யார்? நீங்களும் ஆத்மா தான். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் சுவாமி, இத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க ஓகேங்களா, இங்கே ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, வயோதிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ நான் இத்தனை பேரையும் ஒன்றா சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்கிறது, ஓகேப்பா இவங்க இவங்க பேர்லாம் எடு, இவங்களில் வயசு பிரகாரம் பிடி, இவங்களுடைய தகுதி பிரகாரம் பிரிச்சுனா பிரிச்சுட்டே தான் போயின்னு இருக்கணும். ஆனால் இவங்க அத்தனை பேரையும் நான் ஒரே இது உள்ள சொல்லணும் அப்படின்னா என்ன, நெய்வேலி பக்தர்கள் முடிஞ்சு போச்சு, இல்லை ராமகிருஷ்ண பக்தர்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், நம்ம எவ்வளவோ தகுதியால் வயதால் என்னென்னமோ விதத்தில் பிரிஞ்சிருப்போம், ஆனால் ஒன்றா சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. வாழ்க்கையுடைய சாராம்சமும் அதே தான். இப்படி சொல்கிறேன் நான், இன்னொரு விதமாக சொல்கிறேன், கையில் போட்டுக்கிறோம், இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், மோதிரம். கழுத்தில் போட்டுக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க, நெக்லஸ் சொல்கிறீங்க. இடுப்பில் போட்டால் அதுக்கு பேரே ஒட்டியானம்னு சொல்கிறாங்க. பசங்கள்லாம் கையில் போட்டுக்கிறாங்க, பிரேஸ்லெட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் தட்டான் தான் பெரிய ஞானியே, அவர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, எதுவாக இருந்தாலும் தங்கம் சாமி இவ்வளோதான் சேதாரம் இதுதான் செய்யக்கூலி சொல்லிடுவார் அவர். அப்போ பாருங்கள், அவரெல்லாம் பெரிய மகாத்மா, அவங்கெல்லாம் நல்ல ஆத்ம ஞானத்தோடு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கட்டை இருக்குது, இது டேபிள், இது சேர், இது இது வந்து பிளாஸ்டிக் சேர், நான் மரச்சேரை வச்சுக்கோங்க, இது சுவாமி இது டேபிள்ன்றோம், அதுக்கு பேர் சேருன்னு சொல்கிறோம், இதுக்கு பேர் டைனிங் டேபிள்னு சொல்கிறோம். ஆனால் இருக்கிறதெல்லாம் என்ன, ஒன்றே ஒன்று தான், கட்டை. இதை தான் வேதம் சொல்லுது, ஆத்மா ஏவ சர்வத்ர ஆசி ஏகனா தேகநானாஸ்தி கிஞ்சன ஏகமேவா தத்விதீயம். இதையே இப்படி சொன்னால் சுவாமி என்னமோ சொல்கிறீங்க ஆனால் புரியலன்னு. ஒரு குழந்தை கடைக்கு போகிறது, சாக்லேட் கடைக்கு போகிறது, அந்த சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா நாய் சாக்லேட் வச்சுட்டுருக்கா, எலி சாக்லேட் வச்சுட்டுருக்கா, பூனை சாக்லேட் வச்சுட்டுருக்காங்க, புளி சாக்லேட் வச்சுட்டுருக்காங்க. இப்போ குழந்தை சொல்லும், அம்மா அம்மா எனக்கு எலி சாக்லேட் கூட, அம்மா அம்மா எனக்கு பூனை சாக்லேட் வேணும். ஆனால் கடைக்காரன் என்ன சொல்லுவான், எல்லாமே சாக்லேட்டு அரை கிலோ இவ்வளோ சார் அப்படின்வான். அவன் ஆத்மஜானி, அம்மாவும் ஆத்மஜானி, எதை சாப்பிட்டாலும் குழந்தைக்கு சுகரு இரும்பல் வரும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வாழ்க்கையில் நம்ம இதை ஃபாலோ பண்ண மறக்கிறோம். பாருங்கள், நம்மளை சுற்றியே அத்வைத்தம் இருக்குது,
ஆனால் நம்ம அதை மறந்துடுறோம். அதே மாதிரி தான் நம்ம அனைவரும் இறைவனிடமிருந்து வந்தவர்களே, நாம் அனைவரும் இறைவன் கூடவே இருக்கிறவங்க தான், நம்ம அனைவரும் இறைவனை அனுபவிப்பவர்கள் தான். ஆனால் நாம் இறைவன் என்று சொல்வதற்கு நாம் தயங்குகின்றோம். ஏன்? நமக்கு அதோடைய தன்மை தெரியலை. அந்த தன்மையை நாம் உணர வேண்டும். உணர வேண்டும்னா எப்படி உணருது சுவாமினா, நாம் பகவானை நாம் பிரார்த்திக்க வேண்டும், அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் படிக்க வேண்டும். அமுத மொழிகளை டெய்லி படிச்சிங்கனாவே தெரியும். ஆமாம், அதை பிரிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகவான் என் கூட பேசுகிற மாதிரி இருக்கு சுவாமி. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எல்லா பக்தர்கள் இன்க்ளூடிங் மீ, நான்லாம் ஒரு காலத்தில் இப்பயும் சொல்கிறேன், பகவத் என்னைக்குனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், என் கூடயே பேசுகிற மாதிரி இருக்கும். எத்தனையோ அன்பர்கள் சொல்லியிருக்காங்க, ஏன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அமுத மொழிகளை திறப்பேன் சுவாமி, அப்படி எனக்கே பதில் சொன்ன மாதிரி இருக்கும்னுவாங்க. அதுதான் உண்மை. எல்லா விதத்துலையும், எல்லா சாஸ்திரத்துலையும் இது இருக்குது. ஆனால் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த நிலைமை நமக்குள்ளார இருக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ நான் உத்தமன், நான் பகவானை அனுபவிக்கிறேன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் யார்? அவங்களும் மனுஷங்க தான். அப்போ அவங்களுக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கான். அப்போ பகவான் இல்லாத இடம் எங்கே? பகவான் இல்லாத இடம் எங்கன்னா இருக்கா? இது கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பலூன் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், அதில் ஒரு காற்றை ஊதிடுறோம், ஓகேங்களா? இப்போ வெளியே காத்திருக்கா, உள்ளார காத்திருக்கா? உடனே நீங்கள் ஆ எங்கே என்ன சொன்னீங்க? காத்தில்லாத இடம் எங்கே சாமி? பலூன்லேயும் காத்திருக்கு, பலூனுக்கு வெளியவும் காத்திருக்கு. காத்தில்லாத இடம் எங்கன்னா இருக்குங்களா? காற்று இல்லைனா எல்லோரும் போயிடுவோம், ஏன்னா காத்திருக்கிறதுனால தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆகாசமும், என்றைக்கினா ஆகாசம், இப்போ நான் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கேன், அங்கே ஒரு மேகம் இருக்குது, உடனே நான் மேகத்தை ஒரு கையில் கட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டுனா மேகம் இல்லாமல் ஆகிடுமா? அதே மாதிரி பஞ்சபூதங்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதுக்கு அடையாளமாக தான் பஞ்சபூத ஸ்தலங்களாக வச்சுட்டுருக்கான். அக்னி, திருவண்ணாமலை, திருவானைக்காவல், ஜலதத்துவம், வாயு தத்துவம், காலஹஸ்தி, மண்ணோடைய தத்துவம், காஞ்சி. அப்போ ஆகாஷ தத்துவம் சிதம்பரம். அப்படி பஞ்சபூதத்தையும் பகவான் இருக்கான்னு காமிச்சிட்டோம். அடுத்தது எல்லா நாயன்மார்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடியார்களுக்கு சேவையாக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அது பகவானுக்கு செஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, அடியாரவர்க்கு அடியார் நிகழேல் அப்படின்றார். அடியாருக்கு யாருன்னா ஒருத்தங்க கொடுத்தீங்கன்னா, அமுது கொடுத்தீங்கன்னா அப்போ பகவானுக்கு போய் செய்வோம், என்ன சாமி நான் இவருக்கு தானே கொடுத்தேன், அது எப்படி பகவான் போகும்? அவருக்குள்ளார இருக்கிறது இறைவன் தானப்பா. படமாடும் கோவில் பகவர்க்கொன்று ஈடல், நடமாடும் கோவில் நண்பர்க்கு ஆகா திருமூலர் சொல்கிறாரு. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், நாதனே உள்ளார உட்காந்துட்டு இருக்கான், நீ போய் நட்டகல்லுக்கிட்ட போய் பேச முடியுமா? இது சைவத்தில். இன்னொன்று வைணவத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சொல்கிறது என்னென்னா, நான் பெரிய மனுஷனே இல்லைப்பா, அவர் பெரியவர், நான் சிறியவன், அடியேன்னு வந்திருக்கேன் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பெரியவங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளார பகவான் இருக்கான். எனக்குள்ளார எனக்கு இருக்கானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பெரியவங்க அப்படி சொல்லிவிடுவா. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அப்படி இல்லை வேதத்தை நீங்கள் மாற்றுங்கோ அப்படின்ட்டார். வேதத்தில் என்ன இருந்துச்சு? மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அம்மாவை வணங்கு, அப்பாவை வணங்கு, குருவை வணங்கு, உன் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை மதிக்க கற்றுக்கொள். இதுதான் இருந்தது சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதோடு நிறுத்தாதீங்க, இன்னும் ரெண்டு சேர்த்துக்கோங்க. மூர்க்க தேவோபவ, தரித்திர தேவோபவ. யார் ஒருவன் கல்வி இல்லாமல் கஷ்டப்படுகின்றானோ அவனையும் மதிக்க கற்றுக்கொள். யார் ஒருவர் வாழ்க்கையில் வறுமையில் வாடுகின்றார்களோ அந்த தரித்திரர்களும் என்னுடைய சகோதரர் என்று சொல்லிக்கொள். இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னது. ஏன்னா அவங்கக்கிட்டேயும் நம்ம தான், ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நமஸ்காரம் சொல்லும் போதே சர்வே பவந்து சுகினஹ. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி பீடம் காஞ்சி பீடத்துலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் நல்லா இருங்க. நம்ம பெருசு நம்ம ராமகிருஷ்ணா இயக்கத்துடைய பிரசிடன்ட் சுவாமி கிட்டே போய் நீங்கள் எப்போ போய் நமஸ்காரம் பண்ணிங்கனாலும் என்ன சொல்வார்னா, நல்லா இருங்க, வாயார சொல்லுவாங்க. ஏன்? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் எங்கள் வாழ்க்கை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நல்லா இருந்தால் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா இதுவும் உயிரினங்களும் இன்புற்றிருக்க வேண்டி வேறொன்றும் அறியோம் பராபரமே.
இதை தான் வள்ளலார் ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் சொல்லிட்டாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நினை. ஏன்னா அந்த பயிருக்குள்ளாரும் என்ன இருக்குது? இறைவன் தான் இருக்கான். அது வாடி எடுத்து சுவாமின்னு வள்ளலார் கஷ்டப்படுறாரு. ஆனால் பயிர் வாடினா தான் நமக்கு பூவா கிடைக்கும். ஆனால் அவர் அதுக்குள்ளாரையும் பகவானை பார்த்துட்டுருக்கார். அதுதான் ஹையஸ்ட் லெவல். சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்துலேருந்து சொல்கிறாரு, வாங்க எல்லோரும் இந்த உலகத்தில் அழிவில்லா பேரு பங்குதாரர்களே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தோடைய இது அப்படியே சொல்கிறார். ஷ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக ஆயே தாமானி திவ்யானி சக்ஷுகு வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத். இந்த உலகத்திற்கு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரே உயிரங்கள் நம்ம தான். நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உயிரினங்களே இல்லை. நீங்கள் ஒரு முறை அப்படி கண்ணை மூட்டினீங்கன்னா இந்த உலகமே இல்லை. அப்போ நமக்குள்ளார தான் எல்லா சக்தியும் இருக்குது. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், யூ ஹாவ் என்னார்மஸ் பவர், உன்னிடம் இருக்கக்கூடிய சக்திகள் உனக்கு தெரியலப்பா அப்படின்ற. அதை நாம் எப்படி உணர வேண்டும் சுவாமி? அதுக்கு தான் முதல் சொன்னேன், நல்லோரிடம் இருந்தால் பத்தாது, அவரோடு இணங்கி இருக்க வேண்டும். அப்போ நல்லா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் வே என்ன தெரியுங்களா? பெரியவங்க கூட போய் சேர்ந்துக்கணும். சுவாமி பெரியவங்க கூட சேர்ந்துட்டா நல்லாயிடுவோமானா, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் நூலும் மணக்கும். நம்ம மணக்க மாட்டோமா? தேள் ஒரு பூச்சி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கொத்தி 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 என்ன பண்ணிடுது, அது ஒரு குலவியாக மாற்றிடுது. அப்போ ஒரு குலவிக்கு கூட ஒரு புழுவை குலவியாக மாற்ற முடியும்ல, நம்மளால் மாற்ற முடியாதா? அன்னை சாரதாம்மா ரசிக்னு ஒரு திருடன், அவங்கக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அவர் பெரிய மகாத்மான்னு, எனக்கு அவரும் சாரதானந்த சுவாமிகளும் ஒன்றேன்னு சொல்லி அவங்களுக்கும் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, பரிமாறுறாங்க. லோக மாதா ஜெகஜனனி ஒரு திருடனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் கஷ்டப்படுறாரு, இல்லைம்மா விட்டுருங்கம்மா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு. அம்மா என்ன சொல்லணும், நீ உட்காரு நீயும் என் மகனே. என்னைக்குன்னா யாருன்னா சொல்லுவாங்களா, ஒரு ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டான் ஜெயிலுக்கு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஜெயிலுக்கு போயிடுறான், அவன் அங்கேருந்து வரான், நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, இதை போய் பெத்தனே. முதல்ல எந்த தாயாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்கலாம் திட்டம் போது அந்த அம்மா கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெறாத பெற்ற மகனை அம்மா சொல்கிறாங்க, வா என் மகனே உனக்கு ஒரு தாய் எப்பொழுதும் இருக்கின்றால் கவலை கொள்ளாதே. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ எப்படியாப்பட்ட ஒரு தாய் அன்னை சாரதாம்மா. சுவாமி விவேகானந்தர் அதை விட மேலே போயிட்டார், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சகோதர சகோதரிகளே எல்லாரும். ஏன்னா நான் அப்பான்னு சொன்னால் ஒரு ஜென்ரேஷன் கேப் வரும், நான் தாத்தான்னு சொன்னால் ஒரு பெரியவர் நான் சின்னவருன்ற கேப் வரும், ஒரு அப் ஒரு இதுவாக இருந்துட்டா ஃப்ரெண்டாக இருந்துட்டா. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் அனைவரும் எனக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ என்ன ஆயிடுத்து, இப்போ பண்ணுறான் பசங்க, ப்ரோ எப்படி இருக்க, அப்போ என்ன அர்த்தம், நம்மளும் சொல்லிருந்தோம் நமக்கு கடவுள் ப்ரோ. சுவாமி விவேகானந்தர் தான் சொல்கிற, நான் உனக்கு பிரதராகவே இருக்கிறேன்பா. ஸோ இந்த ராமகிருஷ்ண இயக்கத்துடைய முதல் இதுவே என்ன தெரியுங்களா, அரவணைத்து அனைவர்களையும் நாம் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வோம். அதுதான் முதல் சேவை. இப்போ முதல்ல நம்ம அனுபவிக்கணும், நம்ம வி ஷுட் நோ வேர் வி ஆர் வேர் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம தெரிஞ்சுட்டோம், அடுத்தவங்களையும் தெரிய வைக்கணும். தெரிய வைக்கணும்னா நான் பரிபூர்ணமான சச்சிதானந்த வஸ்து, அதே வஸ்து தான் எல்லார்கிட்டேயும் இருக்குது, அதை தான் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது. அப்படி செஞ்சால் என்ன பண்ணோம், இப்போ யாருனா ஒருத்தர் அந்த பக்கம் போயின்னு இருக்கும்போது கஷ்டப்படுறானா, அது முதல்ல போய் நீ ஹெல்ப் பண்ணுப்பா. ராமகிருஷ்ண இயக்கத்துடைய முதல் சாராம்சமே அதுதான். சுவாமி விவேகானந்தர் எந்தளவுக்கு போயிட்டாருன்னா, வங்காளத்தில் ஒரு பெரிய ஃபேமின் நடக்குது, ஃபேமின்க்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க, பஞ்சம் வருது. அப்படி பஞ்சம் வரும்போது பெல்லூர் மடத்தை அப்போ தான் வாங்கி துறவரம், அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பாராநகர் பட்டில் இருக்கும்போது மடத்தில் வந்து இருக்கும்போது கோமணத்தோட ஒரு கோமணம் தான் இருக்கிறது, நாலஞ்சு சீடர்கள் வெளியே யாருன்னா போகணுன்னா ஒரு துணி இல்லை, இவங்களுக்கே ஒரு சால்வை இல்லை வெளியே போகிறதுக்கு, ஒருவேளை சாப்பாடு தான், அந்த சாதமும் யாருனா பிச்சை வந்து போட்டாதான். அவங்க வந்து ஒரு இயக்கத்தை துவங்குகின்றார்கள், அந்த இயக்கத்துக்கு முதல் இதுவாக என்ன பண்ணுறாங்க, பெல்லூர் மடத்தை வாங்குறாங்க. அப்போ வங்காளத்தில் ஒரு பெரிய ஃபேமின் வருது, அந்த பஞ்சம் வரும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, பெல்லூர் மடத்தை விற்றுருங்க, அந்த பணத்தை எடுத்து போய் ஏழைக்கு போட்டுருங்க.
அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய யாருனா நம்ம பண்ணுவோமா, நம்மளே சாமி ஒரு வேளை தான் சாப்பிட்டுருக்கோம், எங்களுக்கே துணி இல்லை சாமி, எங் இப்போ தான் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு, அதை வச்சு நான் பெரிய வீடு வாங்கணும்னு நம்ம கோட்டை கட்டுவோம். அவர் என்ன சொல்கிறார், இதை அழித்தாவது எங்கள் மக்களுக்கு போய் சேவை செய்யுங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இயக்கத்தில் எந்த இடத்துல ஒரு பஞ்சம் பட்டினி வறட்சினா பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து முதல்ல கொடுக்குற சஜஷன் என்ன தெரியுமா, ராமகிருஷ்ணா இயக்கத்துக்கு போய் எடுத்து போய் கொடுத்துருங்கன்னு. நான் மிகைக்காக சொல்லலை, நீங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் bellurmat.org போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 அவார்டு வாங்கியிருப்பாங்க மேலே, அது நிறைய பெரிய டாப் மோஸ்ட் அவார்டு, இது என்ன ஐநா சபை அவார்டுலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் எதையுமே மதிக்கிறதே இல்லை. யாருன்னா சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜுக்கு, ஸ்ரீமத் சுவாமி ரங்கநாதானந்தமா பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்தவர், அவருக்கு ஒரு முறை ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு கேட்குறாங்க, சுவாமி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கு சொன்னார், எனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய அவார்டு வாங்கி வச்சுருக்கனே அப்படின்னாரு. என்ன சுவாமி அதுன்னு, சுவாமி ஆஃப் ராமகிருஷ்ணா ஆர்டர்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கனே, இதை காட்டிலும் ஒரு பெரிய அவார்டு என்ன கிடைக்க போடுது அப்படின்னாரு. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது இது ஒரு பெரிய ஆலமரமாக இருக்க வேண்டும், இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தார்கள். அப்படி எப்படி சுவாமி அங்கத்தார் ஆகுன்னா, இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டிங்களா, டெய்லி நீங்களும் உங்களை இந்த இயக்கம் எப்படின்னா நம்மளை நாமே வந்து அர்ப்பணிச்சுக்கிறது. யாருனா சுவாமி நீங்கள் வாங்கோ, நீங்கள் வந்து டெய்லி இந்த இடத்துல இதை பண்ணுங்கோ அப்படின்லாம் யாருமே கொடுக்க மாட்டா. இன்றைக்கு வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா இயக்கத்திலிருந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்க பிபிடிசி பிரம்மச்சாரி வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. அச்சாணியே என்ன தெரியுமா, கடவுள் தான். அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க செய்யுங்கோ, அவ்வளோதான். பெரியவங்க சொல்லியிருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதாங்க, அப்படியே போயின்ட்டுருக்குங்க. அப்போ நம்மை நாமே முதலில் அப்படியே பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கணும்னா, சாமி இது இந்த இடம் வந்து ராமகிருஷ்ணா இயக்கம்னு யாருனா கேட்டாங்கன்னா, ஆமாங்க நானும் அங்கே தான் இருக்கேன் வாங்க உள்ளார. நம்மை நாமே உள்ளார வரும்போது ஒரு அங்கேங்கன்னா கொஞ்சம் பேப்பர்லாம் இருக்குது, சேர்லாம் கொஞ்சம் நல்லாருன்னா நம்மளே வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டை நம்ம தானே பாதுகாக்கிறோம், அந்த இடத்துல யாருனா பூட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அம்மா பூட்டி இல்லாமல் போயிடுத்துமா, ஏன் நம்ம வீடுன்ற எண்ணம் இருக்குல்ல முதல்ல அதை வச்சுக்கணும். இது நம்ம இயக்கம், நம்மளுடைய இதுவில் நம்ம எல்லாரும் கூடும் இடம், கடவுளை நாம் தரிசிக்க வேண்டும். அந்த தரிசிக்கணுங்கிறதுக்கு முதல்ல என்ன தெரியுமா, சேவையை செய். சேவையை செய்யும்போது மனசு சித்தம் சுத்தி அடையும். அந்த சித்த சுத்தி அடையும் போது நமக்கு மனசில், நீங்களே பாருங்களேன், ஒரு ரெண்டு பேருக்கு உங்கள் பர்த்டே அன்னைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன கொஞ்சோண்டு இட்லி ஒரு சட்னி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவன் சாப்பிடும்போது வாயார வாழ்த்துவான், நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாருங்க. இது வேதத்தை சொல்லுது, அன்னதாத்தா சுகீபவ அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் எத்தனை பேருக்கும் வழக்கும். இதை நான் வந்து பரிபூர்ணமாக நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர், அவர் டிஎஸ்பியாக இருந்தவர், அவர் வாழ்க்கையில் பெண்ணிய பண்ண பெரிய தபஸ் என்ன தெரியுங்களா, மாதமானால் ஒரு முறை போய் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு வருவார். அவர் வந்து சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் படித்ததெல்லாம் இல்லை. ஆனால் அவருக்கு என்னென்னா, எப்படினா நான் நல்லது செய்யணும்னு அவரே எனக்கு சொன்னது. இது நிறைய முறை சொல்லிக்கிறேன், மாறா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் சொல்லுங்கள், இதை நான் அடித்து சொல்லுவேன், கடவுள் என் கூட இருக்காருன்னு. அவர் டெய்லியும் மாதத்தில் ஒரு முறை ரத்த தானம் பண்ணுவார், ஒரு யூனிட்டோ எவ்வளோ தான் பண்ணுவார். ஆனால் அவர் ரத்த தானம் பண்ணும்போது தான் ஒன்று சொல்லுவாராம், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அவர் ஒரு முறை புல்லட்டில் போயிட்டே இருக்காரு, அவங்க குழந்தை முன்னாடி உட்காந்துட்டுருக்கு, கரெக்டாக ஒரு லாரிகாரம் வந்து இடிக்க போகிறான் பாருங்க, அந்த நேரம் தர்மம் வந்து காத்திருக்கு. அவர் அப்படி அவர் எப்படி மாற்றணும்னு கூட தெரியல, ஏன்னா ராங் சிக்னலில் போனால் அவன் வேற ஒருத்தன் வந்து இடிப்பான். அப்போ அவர் வந்து சொன்னார், சுவாமி நான் மாதத்துக்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்கும்போது இப்படி வேண்டிக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒரு வேண்டுதல்னால என் குழந்தையும் தப்பிச்சுது நானும் தப்பிச்சேன்னு இன்றைக்கும் இருக்கார். அப்போ பார்த்துக்கோங்க, எந்த ஒரு நல்லது நம்ம செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு பகவான் நமக்கு திருப்பி கொடுப்பான். அதை எங்கே தெரியுமா கற்றுக்கலாம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சேவை செஞ்சு பாருங்க. சேவைனா, சுவாமி எனக்கு கிட்ட பணம் இல்லையே பொருள் இல்லையே நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, கவலைப்படாதீங்க, ராமகிருஷ்ணா மிஷனுக்கு வாங்கோ, நாங்கள் இப்போ இந்த சுனாமி ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போக மாட்டோம், அன்பர்கள் எல்லாரும் சொல்லுவோம் நீங்களாம் போய் செய்யுங்கோ அப்படின்னு. அப்போ நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் நம்மளால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்ல, அந்த கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ணா மிஷன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு ஒரு பூர்ண திருப்தி, நம்மளால் பண்ண முடியல ஆனாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருல பகவான், அந்த ஒரு பரிபூர்ணம் நமக்கு வரும்போது ஒரு ஆனந்தம் வரும் பாருங்கள், அந்த ஆனந்தத்துக்கு ஈக்குவல் வேறு எங்கேயுமே இல்லை.
இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னாங்க. எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். ஒரு குழந்தை நம்ம படிக்கிற புக்கு, அந்த புக் புஸ்தகத்தை நம்ம எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் புக் பேங்க்குன்னு ஸ்கீம்னே வச்சுருக்கோம், சென்னை ராமகிருஷ்ணா மிஷன்லேயும் வச்சுருக்கோம், சேலத்துலேயும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி புஸ்தகம்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதை யாருனா குழந்தைங்க அடுத்தது வாங்க முடியாமல் இருக்கும்ல, நீட் எக்ஸாமுக்கு இப்போ எடுத்துன்னு வந்து ஒரு 10 செட்டு கொடுத்தோம். அது மாதிரி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க படிக்கும். அப்போ நம்ம கல்வியை நம் மற்றவர்களுக்கு தானமாக வணங்குகின்றோம். வஸ்திரம், இப்போ ராமகிருஷ்ண சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் முன்னாடி தர்ம வைத்தியசாலை முன்னாடி ஒரு பீரோ ஒன்று வச்சுருக்கேன். யாரெல்லாம் நிறைய வஸ்திரம் இருக்கோ அவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, இல்லை எனக்கு சட்டை பெருசாகிடுத்து, இல்லை நான் பெருசாகிட்டேன் அப்படின்னா அந்த துணி வீணாக தானே இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் அங்கே வச்சுடுங்கோ அப்படின்னு. யார் இல்லையோ அவங்க வந்து எடுத்துக்கோங்க. கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது யார் கொடுக்க போகிறோன்னு, எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது நான் யார்கிட்டேருந்து வாங்கினேன்னு. இதுதான் சேவை. அப்போ நம்மை அறியாமலே நம் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை நல்குவது தான் ராமகிருஷ்ண மடம். அதுக்காக தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் இதாயச்ச, நீ உலகத்திற்கு நல்லது செய், அதே நேரத்தில் உன்னை நீயே உயர்த்திக்கொள், அதற்கு ஒரு வாய்ப்பு ராமகிருஷ்ண ஐயர். அப்போ நம்ம எல்லோரும் நம்ம ராமகிருஷ்ணா மிஷனுக்கு டெய்லியும் வரணும், வாய்விட்டு பாடங்கும். நம்மளால் ஒரு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இது ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்மளால் நம்ம அடுத்தவங்க சொல்லுவாங்க, சுவாமி அவர் சொல்லவே மாட்டார், எதுவும் செய்யலை, நான் பாட்டுன்னு வந்துட்டு வந்தேன், அவன் போர் அடிக்கி நான் போயிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படி நம்மளே யோசிக்கணும். அப்புறமா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், அந்த எண்ணத்தோடு இருக்கும். அப்புறமா எல்லோரும் பகவானை அடைவதற்கு பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேர் உள்ளார கூட்டுண்டு வாங்க, அதுவே உங்களுக்கு. ஏன்னா எல்லா பெரிய பெரிய மகாத்மாங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் வந்தாங்க. மகாத்மா காந்தியிலேருந்து சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வந்தவர் தான் ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும்னு போனார். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகாத்மா ஆயிட்டார், மாஸ்டர் மகாஷயன் ஆயிட்டார். அவர் தான் ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகளையே தொகுத்தவர். சுவாமி அது அப்போ நடந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒருத்தர் ரயில் தண்டவாளத்தில் வச்சு சூசைட் பண்ணிக்கணும்னு போனார். சூசைட் பண்ணிக்கணும்னு போன இடத்துல ஒரு புஸ்தகம் கிடச்சது, யாரோ தூக்கி போட்டிருக்காங்க, அதை எடுத்து படித்தார் சுவாமி விவேகானந்தருடைய கால் டு த நேஷன். அதை படித்தார், இன்றைக்கி யார் பெரிய மகாத்மா ஆயிட்டார் யார் தெரியுமா? அவர் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னுறதுக்காக பெரிய தபஸே பண்ணார். வாழ்க்கையே நான் திறக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் உள்ளார போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளார நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பெரிய ஒரு குணங்கள்லாம் நமக்கு வந்துடும். ஸோ நல்ல குணங்கள் உனக்கு வேண்டுமா, வாழ்க்கையில் நீ சீர்பட வேண்டுமா, நம்மையும் நம் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டுமா, நான் 10 of 11 அத்தோட நான் 1 இருக்கிறதா, இல்லை என் வழி அப்படின்னு காட்டணும்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னா இங்கே வந்தால் தான் தீரும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நல்லோரோடு இணங்கி இருத்தலும் நன்றே. அப்படி இருந்தான்னா நம்மளும் பூவோடு சேர்ந்த நாராக மணப்போம், நாராக இருந்தாலும் மணக்கும். அப்போ வாழ்க்கையில் நாம் உணர வேண்டும், உயர வேண்டும் அப்படின்னா நம்ம நல்லது செய்யணும். அதுக்கு ஒரே வழி, டெய்லி அமுதமொழிகள் படிங்க, ஆசிரமத்துக்கு வாங்கும், பெரியவங்களுடைய சொல்ல கேளுங்க. பெரியவங்க சொல்கிறத சின்னவங்க கேட்கணும், கண்டிப்பாக கேட்டே தீரணும். அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னதை தெரிஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு திருமூவருடைய பொற்பாதங்களில் பணிந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை ஸ்ரீ சாரதாதேவி, சுவாமி விவேகானந்தர் மற்றும் அத்தனை சீடர்களுடைய அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடச்சி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.